ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக நேற்று இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 12 பேர் வந்து பேட்டிங் செய்து ஒரு அரிய சாதனையை செஞ்சுருக்காங்க. முழுமையான விவரத்தை பார்ப்போம். சமீபத்தில் தான் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒரு அதிரடியான ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு வீரர் காயம் ஏற்பட்டு அந்த காயத்தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவரால் பேட்டிங் அல்லது பவுலிங் செய்ய முடியாமல் வெளியேறினாங்க அப்படின்னா, அவருக்கு சப்ஸ்டிடியூட் வீரராக களமிறக்கப்படும் மாற்று வீரர் வந்து அவருக்கு பதிலாக பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டையுமே செய்யலாம் அப்படின்ற அந்த புதிய விதிமுறையை கொண்டு வந்தாங்க. இது முதல் முதலாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் முதல் இன்னிங்ஸில் விளையாடிய ஸ்டீவ் ஸ்மித் காயமடைஞ்ச காரணத்தினால இரண்டாவது இன்னிங்ஸில் தான் அவருக்கு மாற்று வீரராக லபு சன்கே வந்து பேட்டிங் செஞ்சு விளையாடினாரு. அதில் இரண்டாவது இன்னிங்ஸில் மொத்தம் 11 பேட்ஸ்மேன் மட்டும் தான் பேட்டிங் செஞ்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா, முதல் இன்னிங்ஸில் ஸ்டீவ் ஸ்மித் காயமடைஞ்சதோடு அவுட் ஆகி வெளியேறி அதன் பிறகு அவர் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கல. ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பேட்ஸ்மேனான